அஸ்ஸலாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து பெண்கள் தான் பொறுப்பானவங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க தான் எல்லா வேலைகளையும் கரெக்டாக முடிக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சுறுசுறுப்பாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும், என்ன மாதிரி வேலை பார்த்தா சீக்கிரமாக நம்ம வேலைகளை முடிக்கலாம் அப்படிங்கிறதையும், இந்த இஃப்தார் அண்ட் சஹர் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ணது பார்த்தீங்கன்னா வாடா தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ரமலானுடைய மூணாவது நாள். இந்த மூணாவது நாள் நான் வந்து வாடா ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாடா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இன்ஷால்லாம் இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்ட எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு இன்றைக்கி இறால் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதோடு வந்து மூணாவது ரமலான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்லணும். அதனால் நான் எந்த ஒரு ஒர்க்கையுமே பண்ணலை. சமயம் நோம்பு திறந்தவொடனே நமக்கு வந்து எப்படா தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா படுத்து தூங்கிடணும். அப்போ தான் வந்து அடுத்த வேலைகளை நம்ம பார்க்குறதுக்கு சுறுசுறுப்பாக ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் வந்து கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் எப்பா என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கடையே டேமேஜ் ஆகி கிடந்துச்சு தான் சொல்லணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு நோம்புக்கு போய் நான் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து கடையை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதேமாதிரி அடுக்க வேண்டியது, போட வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம போட்டு வைக்கணும். அதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா கடை வந்து அப்படியே என்னமோ ஓன் போன மாதிரி இருக்கும். அதோட வந்து கொஞ்சம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே நான் வந்து கஸ்டமரையும் கவனிச்சுக்கிட்டேன். அப்புறமாட்டிக்கு நம்ம வந்து போட வேண்டியதையும் போட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து வெள்ளை மூட்டையெல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டு வச்சிட்டோம்னா எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல போய் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய வேலையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கையெல்லாம் கசகசன் ஆயிரும். அதனால் இந்த ஜீனி, வெள்ளம் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் நம்ம போட்டு அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம கஸ்டமரை எடுக்கிறதுக்கும் சரி அதை கொடுக்கறதுக்கும் சரி நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஆள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து என்ன செய்வேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ரமலானில் நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் செய்கிற சில விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்னால் முடியவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து கீழே விழுந்து படுப்பேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து சுறுசுறுப்பாக போய்கிட்டே இருப்பேன்னு தான் சொல்லணும். நீ உங்களை பார்த்தா நோன்பு வச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈமானோடு இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்தியை அதிகமாக படுத்தி கொடுப்பான். அதேமாதிரி காலையில் நம்ம குரான் ஓதுறனாலையும் நமக்கு ஒரு ரீசார்ஜ் கிடச்ச மாதிரி தெரியுது எனக்கு. அதனால நான் என்ன செய்வேன், எப்போயாவது நம்ம ஓத ஆரம்பிச்சுட்டு அடுத்த வேலைகள் பார்க்கும்போது ஈஸியாக பார்க்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் குரான் ஓதுறது, தொழுகிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுங்க. வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் வந்து அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பாக்கெட் போட்டு அடுக்கி வைக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுறுசுறுப்பாக துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன் தான் சொல்லணும் அன்றைக்கி ஃபுல்லும். நாலாவது நாள் எனக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வேலை பார்த்த நாளாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. இது எப்படியோ நான் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கொஞ்சம் கடையை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே சரி, வீட்டில் இருக்கவங்களை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அவங்க பார்க்குற வேலையை தாண்டி சாதனை பெண்களாக மாறுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணால் தான் அது சாதனையாக மாறும். அதனால தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை என் ஹஸ்பண்டுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே சரி, நம்ம வந்து வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு கடையும் கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி தோணும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களால் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு வேலைகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்ஷால்லா நான் அதோட டீட்டெயில்ஸும் இன்னும் கூடிய விரைவில் சொல்கிறேன். அதில் வந்து ஜாயின் ஆகிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் க்ளீன் நான் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் கடையை வந்து ராக்கியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நான் வந்து அடிக்கிட்டேன். இது ரோட்டு பகுதி அப்படிங்கிறனால நிறைய தூசி வந்து உள்ளே வந்துடும். அதனால அதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே சரி, நம்ம நோன்பு வச்சுருக்கோம், நானே நோன்பு வச்சுட்டு படுத்து கிடக்கேன், என்கிட்ட போய் இந்த வேலை சொல்கிறீங்களே அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வேலையை வந்து அதிகப்படுத்தி பார்க்க பார்ப்பேன். இந்த டைம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் நல்லா தூங்குனாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இன்றைக்கி அவங்களுக்கு சுத்தமாகவே முடியலன்னு தான் சொல்லணும். நோம்பாளிகளுக்கு நோம்பாளி நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் வந்து அடுக்கி வைக்க போகிறேன். எப்பயுமே சரி, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனோடு இருங்க. காலையில் இந்த மாதிரி வேலைகளை முடிச்சுட்டு வீட்டில் போய் நான் ஓத வேண்டியது இந்த மாதிரி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் கொஞ்சம் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி நான் வரல அப்படிங்கிறனால ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அடுக்க வேண்டிய சாமைங்கள்லாம் அப்படி குமிஞ்சு கிடந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குட்டீஸ்கள் அடுக்கியிருப்பாங்க போல் அங்கிட்டு கூட சும்மா குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நீட்டாக அடுக்கி வச்சாதான்
தெரியுமா, நம்ம கஸ்டமர் பார்க்குறவங்களுக்கு ஒரு நீட்னஸ் தெரியும். இந்த மாதிரி மாவோட நம்ம வச்சோம்னா என்னடா இது உடஞ்சி டேமேஜாக கொட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் நான் தொடச்சி நல்லா அடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து கவனித்து அந்த கடைகளில் ரெடி பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கடை வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து கவனித்து ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா என்னுடைய மோட்டிவேஷன் வீடியோவை நான் போய் பார்ப்பேன். ஏன்னா வந்து அதில் நான் பார்க்குற வேலைகளை பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வேலை பார்க்கணும் ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து இதை நான் பார்த்து நான் அடுத்த தடவை வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் வந்து சட்டசட்டுன்னு தொடச்சி வைக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் இனிமேல் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். ரமலானில் வந்து நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் அது அதிகமாகிக்கிட்டே இருக்க மாதிரி தான் தெரியுமே தவிர குறையிற மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால அந்த மேட்டர்லையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே சரி, நமக்கான ஸ்பேஸை வந்து நம்ம தான் கொடுத்துக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தான் முடிவும் எடுக்கணும். ஒரு கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் அது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையவே குறையாது. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் நினைப்பீங்க கடை வச்சா ஈஸியாக வேலை பார்த்துட்டு அழகாக நீட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தான் எஃபெக்ட் போட்டு வேலை பார்த்தாலும் மறுபடியும் அதே வேலையை நம்ம திருப்பி பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த வேலை எல்லாமே நம்ம திருப்பி ருட்டீனாக பார்க்க வேண்டியது இருக்கும். அதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கும் ஒரு சளி தட்டோம், என்னடா அது இப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கமே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து மளிகை கடை அப்படிங்கிற ஒரு பொறுத்த வரைக்கும் ஒரு காலையிலேருந்து 14 மணி நேரம் நம்ம உழைக்க வேண்டியது இருக்கும். எல்லாரும் ஆஃபீஸ் போகிறாங்கன்னா ஒரு காலையில் போயிட்டு ஒரு சாயந்தரம் வந்துடுவாங்க 6 மணிக்கெலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி கடைகளில் மட்டும் ஒரு 10 மணி நேரம் நம்மாவது நம்ம வந்து மேக்சிமம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். 14 மணி நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய மணியை நம்ம பார்க்க முடியும். எந்த விஷயமாக இருந்தால் என்ன, நம்ம என்ஜாய் பண்ணி எதை பார்த்தாலும் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல வரேன். அடுத்தது நான் எல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்த மூட்டை ரெடியாக இருக்குது. சரி, இதையும் வந்து போட்டுட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அடுக்கிறது துடைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆள் வச்சு நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம பார்க்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. இன்று வரைக்கும் தொழிலாளிகள் வேலையையும் நம்ம பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி வெங்காயம்லாம் வந்தது அப்படியே இருந்துச்சு, அதையும் எடுத்து புடைச்சி போட்டுடலாம். நம்ம இருந்த நிலைமையை கொஞ்சமாவது யோசித்து பார்த்துக்கிறணும். எல்லாரும் வந்து பணக்காரவங்களாகவே இருக்க மாட்டாங்க. ஏழைகள்லேருந்து தான் பணக்காரவங்களும் ஆயிருப்பாங்க. நான் இருந்த சூழ்நிலையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு எல்லாம் வந்து இந்தளவு கொடுத்ததே பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இன்னும் பெரிய லெவலுக்கு நான் போகணும் இன்ஷல்லாம். அதுக்காக நீங்கள் எனக்கு துவா செய்வீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நான் வந்து என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கூட சரியாக இருக்காது, அதில் உள்ள ஒரு பாத்திரங்கள் கூட சரியாக இருக்காது. வீட்டு தரையை பார்த்தா எங்கள் வீட்டு பாத்ரூம் தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பாக நம்ம எடுத்துக்க கூடாது. எல்லாமே நமக்கு கொடுத்த ரிஸ்க்கு. அல்லாஹ் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் ஒரு மனிதத்தன்மை. அல்லாஹ் நினச்சா யாரை வேணாலும் மேலே ஏற்றலாம், யாரை வேணாலும் இறக்கியும் விடலாம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களை கேலி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் பாருங்கள். நம்ம வந்து அவங்கள கேலி பண்ணுறதை விட அவங்களுக்கான உதவிகளை நம்ம செய்கிறதுல தான் நம்ம வந்து ஒரு படி மேலே ஏற மாதிரி எனக்கு தோணும். அதே மாதிரி நான் வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ண வேண்டிய வேலைகள் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் முடிக்க போயிட்டேன். நேற்று வச்ச அக்காக்காவே கொஞ்சம் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நான் கொடுத்துட்டு பாக்கி வச்சிருந்தேன். அதை எடுத்து கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கலர் கலராக ஆக்கக்காலாம் போட்டு வச்சுருந்தீங்களே அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நீங்களே சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி கடைக்கு வரவங்களாம் கேட்டாங்க, நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, எல்லாத்துக்குமே இறைவன் மட்டும்தான் காரணம். எனக்காக வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தர்பூசணி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வெயில் டயத்துக்கு இந்த மாதிரி தர்பூசணிலாம் வாங்கி சாப்பிடுங்க. அதேமாதிரி கலர் ஊசிலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ஷால்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இஃப்தார் வந்து இப்படி தான் சிறப்பாக போச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி எதுவும் பெருசாக பண்ணலை, இதை வச்சே நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். நேற்று வச்சு சர்பத்தும் கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் வந்து டேங்கும் கலக்கிக்கிட்டோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். வீட்டில் தான் உளுந்தோட போட்டேன். எப்பவுமே நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம குட்டீஸ்களுக்கும் சரி நம்ம ஹஸ்பண்டுக்கும் சரி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினப்பேன். அது நம்ம உடம்புக்கும் நம்ம
நம்ம மனசுக்கும் ஹெல்த் இல்லை. இந்த நோம்பு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.